சென்னையில் வெள்ளத்தில் சிக்கிய தந்தையை மீட்க சென்ற மகன் மழைநீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மிக்ஜாம் புயல் ஓய்ந்த பின்னும் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது சென்னையின் பள்ளிக்கரணை. கனமழையால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் வேளையில் காமகோடி நகரில் உள்ள முருகனின் வீடு தற்போது கண்ணீரால் சூழ்ந்து சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கு வசித்து வந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடம் தேடி தஞ்சமடைந்தனர். அதில் முருகனின் குடும்பத்தினரும் வீட்டை பூட்டிவிட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்கினர். இந்த சூழலில் முருகன் எடுத்த ஒரு முடிவுதான் தற்போது அவரது குடும்பத்தையே கண்ணீர் வெள்ளத்தில் தள்ளியுள்ளது. வீட்டை பார்த்துவிட்டு வருவதாக சென்ற முருகன் நீண்ட நேரமாகியும் திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் பரிதவித்துள்ளனர். தாயின் வேதனையை தாங்க முடியாத மகன் அருண் தந்தை முருகனை தேடி காமகோடி நகருக்கு சென்றுள்ளார். அவரும் திரும்பி வராததால் ஒட்டுமொத்த குடும்பமே ஒருவித பயத்தில் ஆழ்ந்துள்ளது. மழை ஓய்ந்து வெள்ளம் மெல்ல வடிந்த நிலையில் முருகனின் மனைவி ரேவதி, மகள் அம்பிகா மற்றும் உறவினர்கள் காமகோடி நகரில் உள்ள தங்களது வீட்டிற்கு விரைந்துள்ளனர். அப்போது முருகன் மட்டும் வீட்டின் மேல்மாடியில் பாதுகாப்பாக இருந்துள்ளார். அவரிடம் அருண் எங்கே என்று கேட்டபோதுதான் இரண்டு நாட்களாக அருண் அங்கு வராதது தெரிய வந்துள்ளது. பதறிப்போன மொத்த குடும்பத்தினரும் அக்கம்பக்கத்தில் அருணை தேடியுள்ளனர். எங்கு தேடியும் கிடைக்காததால் கலக்கமடைந்த குடும்பத்தினர் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது காமகோடி நகர் பகுதியில் உள்ள முட்புதரில் ஆண் உடல் ஒன்று அழுகிய நிலையில் மிதப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற காவல்துறையினரும் மீட்புக் குழுவினரும் நீண்ட போராட்டத்திற்கு பின் அந்த உடலை மீட்டு கூராய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அச்சத்துடன் வந்த குடும்பத்தினர் உடலை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அது அருணின் உடல்தான் என அவர்கள் கதறி அழுது உறுதிப்படுத்தினர். தந்தையை தேடி வந்த அருண் மழை வெள்ளத்தில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எனினும் உடற்கூராய்வுக்கு பிறகே அருணின் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது. தந்தையை தேடி மழை வெள்ளத்தில் சென்ற மகன் உயிரிழந்த சம்பவம் பள்ளிக்கரணை பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.